ஹாய் மாலதி. ஹலோண்ணா, டூர்லாம் எப்படி இருந்தது? ஆ, ரொம்ப நல்லா இருந்தது. ரேகா இன்னும் வரல, உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணலா? என்னாச்சு மாலதி? ரேகாவுக்கு என்னாச்சு? கேட்கறேன்ல, வாய் தரேன்னு சொல்ல. என்ன காரணமோ தெரியல, ஒரு நாள் முழுக்க மூடவுட்டா இருந்தா, திடீர்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், அவ கேட்கவே இல்ல. அப்பா ரேகா கிட்ட ஏதாவது பேசினாரா? அப்பா ஆபீஸ்க்கு வரவே இல்லையே. சித்தி வந்தாங்களா? அம்மா ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு வந்தது இல்ல. ஏதோ நடந்திருக்கு, இல்லனா ரேகா இந்த மாதிரி பண்ண மாட்டா. என்ன அவளை பிரிக்க ஏதோ சதி நடக்குது. விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். நீ போ. ஹலோ. ஹாய் டார்லிங், நான் விக்னேஷ் பேசுறேன். என்ன பேசணும்? ஏன் வேலையை ராஜினாமா பண்ண? எதுக்காக நான் வேலை செய்யணும்? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன கவனிக்கணும், அதனால இப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ஆமா ரைட். கல்யாணமே நடக்க போறது இல்ல, அப்புறம் எங்க கவனிக்கிறது? என்ன சொல்ற ரேகா? பேசணும் விக்னேஷ், அத பத்தி தான் பேசணும். போன்ல விவரமா சொல்ல முடியாது. சரி, எப்ப வர? ஆபீஸ்ல தான் இருக்கு. இப்பவே வர. ரேகா, நீ இல்லாத இந்த ஆபீஸ் பாரு, பொட்டு வைக்காத பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கு. ச்சே, ஏன் நீங்க வேலையை ராஜினாமா பண்ண? ஏய், என்னாச்சு? ஓ, கல்யாணம் பண்ணாச்சே, வைக்கமா. சொத்து கேட்டீங்க, எழுதி கொடுத்தேன். நகை கேட்டீங்க, பிளாங்க் செக் கீச்சு கொடுத்தேன். இவ்வளவு பண்ணி என் மேல நம்பிக்கை வரலையா? சொல்றேக்கா, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்க சித்தி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏற்கனவே என் சித்தி தான் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் ஏன் நம்பிக்கை இல்லன்ற? சுத்தமா நம்பிக்கை இல்ல விக்னேஷ், ஏற்கனவே கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, இனி கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? யார்கிட்ட சொன்னாங்க? எங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா எதுக்காக என் சித்தியை பார்த்தாங்க? உங்க சித்தி இருக்காங்களே, அவங்க வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவோட சொந்த தங்கச்சி, எனக்கு அத்தை. மனசால மட்டும் ஒண்ணு சேராம இப்படி அதிர்ஷ்டவசமா உறவு முறையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம், அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஆளாளுக்கு பிரச்சனை பண்றீங்க? உங்க சித்தியும் எங்க அம்மாவும் ஆரம்பிச்சிடுப்பா. வாப்பா, உள்ள வா. இந்த சின்னம்மாவ அம்மான்னு ஏத்துக்கிட்டு வந்திருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் 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 போதும், இதுக்கு மேல பேசாத. எல்லாம் பேசி முடிச்சல, இப்ப நான் பேசுறேன். பேசு ராஜா, பேசு. உன் குரலை கேக்கதா இந்த அம்மா தவமா தவம் கிடக்குறேன். ரேகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு யார் சொன்னா? கேக்குறல, சொல்லு, சொன்னது யாரு? நான் தா. ஏன் சொன்னேன்? எதுக்காக சொன்னேன்? உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ரேகா எந்த விதத்திலையும் பொறுத்தம் இல்ல, அதான் வேண்டான்னு சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு அவளை நான் காதலிக்கிறேன், எனக்கு மனசார புடிச்சிருந்து காதலிச்சேன். அதனாலதான் பார்வதியை வர சொல்லி கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஏன் கல்யாணத்தை பண்றதா வேண்டாமா டிசைட் பண்றதுக்கு நீயா? உன் அம்மா. அம்மாண்ணா, என்ன பெத்தது நீயா? நீ என் வயசுல பொறக்கலைனாலும் உங்க அப்பாவுக்கு நான் தான் மனைவி. மரத்துக்கு புறவு கட்டின கூட பொண்ணாட்டி கட்டுவேன். அப்பா எல்லாரும் ஆட்டு பண்ண கோழி பண்ண வைப்பாங்க, எங்க அப்பா பொண்டாட்டி பண்ண வைக்கிறா. ஏய், எங்க அப்பாக்கு 1000 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா எல்லாரும் எனக்கு அம்மா ஆயிட முடியுமா? இப்ப யாருமே இல்லப்பா, நான் ஒருத்தி தான் இருக்கேன். எத்தனை நாளைக்கு? இல்ல விக்னேஷ், இந்த கல்யாணி தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு உங்க அப்பா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏய், எங்க அப்பனுக்கு சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் மாதிரி அள்ளி வீசி விடுவான், அதெல்லாம் நிரந்தரம் நினைச்சு உன் லைஃப் நீ கெடுத்துக்க. சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டேன், விரட்டும் போது ஓடி போயிடலாம். ஓகே, அனாவசியமா என் கல்யாண விஷயத்தை தலையிடாத. உன் கல்யாண விஷயத்துல தலையிட்டது எனக்காக இல்ல, உன் அப்பாவுக்காக தான். உன் அப்பா ஜெயில கழி தின்னிடக்கூடாதுன்னுதான் ஆத்திய தீத்து கட்ட உங்க அப்பா உடந்தையா இருந்தாரு. பார்வதி கிட்ட கல்யாணத்துக்கு ஒரு நிபந்தனை போட்டேன். இங்க பாரு, யார் எங்க போனாலும் எனக்கு கவலை இல்ல, ரேகாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். யாராவது தடுக்க நினைச்சா கொன்னுடுவேன். ஜாக்க.
இருக்களோ? நீதான் பார்வதியா? ஆமா, நான் தான் பார்வதி. உன் அனுப்புறேன் கல்யாணி சொல்லியிருந்தா. இப்படி உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப தூசியா இருக்குல்ல? எனக்கு பழகி போச்சு. கல்யாணி சொன்னதை வாங்கிட்டு போறியா? ம். இதுக்கு பேர் சயனைடு. பயங்கர விஷம். நாக்கில் பட்டாலோ, உடம்புல இருக்கிற காயத்தில் பட்டாலோ, உடம்பு விரைச்சிடும், ரத்தம் உறைஞ்சிடும். அரை செகண்டில் ஆளே க்ளோஸ். இந்த பிடி வெறுங்கையால் இது வாங்கக்கூடாது. பயங்கரமான ஆபத்து. சரி, நான் வரேன். பார்வதி நில்லு. நீ யாரை கொல்ல நினைக்கிறியோ அவங்க சாப்பாட்டில் இதை கலந்து கொடுத்துடு. இந்த குப்பியை மண்ணில் புதைச்சிடு. விளவு முயற்சி தோல்வி அடைஞ்சு நீ பிடிபடுற நிலைமை வந்துச்சுன்னா சயனைட் கொடுத்தது நான் தான் என்னை காட்டி கொடுத்துறாது. சேச்சே, அப்படியெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி காட்டி கொடுத்த உன்னை கொன்னுடுவேன். சந்தோஷமா போ. ஆனா ஜாகிரதையாயிரு. சரி, ம், போ. விக்னேஷ், விக்னேஷ், வா கல்யாணி, உள்ள போய் பார்க்கலாம். விக்னேஷ், விக்னேஷ். அப்பா, எதுக்கு அவங்களை கூட்டு வந்தீங்க? எனக்கு பிடிக்காதவங்களை எதுக்காக கூட்டு வந்தீங்க? முதல்ல அவங்களை வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க. விக்னேஷ், கோவப்படாதப்பா. ரேகாவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை தடுக்கிறதுக்கு இவங்க யார்? யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என்னை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்ககிட்ட உரிமை இருக்கு. இங்க பாரு, உரிமை இருக்கோ இல்லையோ, என்ன காப்பாத்த வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? உங்க உயிருக்கு என்ன ஆபத்து? அத நான் சொல்றேன்ப்பா. உன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது ஏன் என்ன இல்ல? உன் கல்யாணமும் நடக்கணும், அதே சமயம் அந்த ஆர்த்தியும் அழியணும். அதனாலதான் பார்வதிக்கு ஒரு நிபந்தனை விதிச்சேன். ஏன் கல்யாணத்துக்கும் ஆர்த்தி அழியறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நான் மந்திரி ஆகணுங்கிற கனவை தகர்த்தவ ஆர்த்தி, நான் வாங்கின எழுச்சி பத்திரிகைய செல்லா காசாக்கணவ ஆர்த்தி, இன்னைக்கு அரசியல எதிர்காலம் இல்லாம நிக்கிறனே, அதுக்கு காரணமும் அந்த ஆர்த்தி தான். கையெடுத்து கும்பிட்ட ஜனங்க இன்னைக்கு என்ன பார்த்து எச்சில துப்புறாங்களே, அதுக்கு காரணமும் அந்த ஆர்த்தி தான். இப்படி என் செல்வாக்க சின்ன பின்னமாக்கின ஆர்த்திய விக்ரம வெடிகுண்ட வச்சா கடைசியில கதை தலைகீழா மாறிடுச்சு. ஆமா விக்னேஷ், என் எதிரி ஆர்த்தி எப்படியோ தப்பிச்சிட்டா. தப்பிச்சது மட்டும் இல்ல, வெடிகுண்ட வச்சது அந்த விக்ரம் தான் கண்டுபிடிச்சிட்டா. ஆர்த்தி விக்ரம கண்டுபிடிச்சு திட்டம் போட்டு கொடுத்தது சிங்காரம் வேலம் தான் சொல்ல வச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆயுள் கைதி தாண்டா. இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு விக்ரம் சொல்லிடுவா? அவ்வளவு லேசில் சொல்ல மாட்டான். சொல்லலைனா ஆர்த்தி அவ்வளவு லேசில் விட்டுருவாளா? அவனுக்கு எப்படி உண்மையை சொல்ல வச்சிருவா? சரி, எங்க அப்பா கைதாக கூடாது. நாள் வச்சு ஆர்த்தி காலி பண்ற. விக்னேஷ், கூலிக்கு ஆளை வைக்கிறத விட உன் வருங்கால மாமியார் பார்வதி தான் இதுக்கு சரியான ஆள். பார்வதினால என்ன பண்ண முடியும்? பார்வதினால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனாலதான் சயனடை அவகிட்ட கொடுத்து ஆர்த்திய தீர்த்து கட்ட சொன்னோம். பணத்தை கொடுத்தா பார்வதி தயங்குவான். ரேகா கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நிபந்தனை போட்டா நாம நினைச்ச காரியத்தை பார்வதி செஞ்சு முடிப்பா. உங்க அப்பா கைதாகிறத தடுக்க இதை விட வேற வழி தெரியல விக்னேஷ். உங்க அப்பா உயிர் பிச்சை கேக்குறண்டா, என்ன காப்பாத்து. அந்த ஆர்த்தி அழியறதுக்கு என் கல்யாணம் ஒரு பகடக்காயினா தாராளமா விட்டுங்க, விட்டுங்க. அங்க அந்த ஆர்த்தி அழியணும், இங்க எனக்கு ஒரு ஏக்காவும் கல்யாணம் நடக்கணும். ஓகே. பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். யா, கிளைண்ட்ட பேசிட்டீங்களா? குட். ஆமாம், அதை டிலே பண்ணாதீங்க. ஓகே. யா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கிளைண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டுக்கோங்க, அப்புறம் நீங்கள் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே.
இல்ல இன்னைக்கு வேண்டாம் டே ஆஃப்டர் டுமாரோ ரைட் ஓகே ஓகே பை என்ன தூங்கிட்டாளா மாதவி என்ன நீ அம்மாவா தானே நினைக்கிற என்னமா இது திடீர்னு உங்களுக்கு என்ன சந்தேகம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் மறு கண்ணுக்கு சுண்ணாம தடவர கற்பகத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே இல்லையேமா அவங்க அப்படி ஒன்னும் நடந்துக்கலையே நீ சின்ன குழந்தை மாதவி கற்பகத்தோட சித்து விளையாட்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு விவரம் பத்தாது சரி நீங்களே விவரமா சொல்லுங்க மாதவி ஆர்த்தியை விட நீ அழகுல குறைச்சலா அந்தஸ்துல குறைச்சலா பணத்துல குறைச்சலா இல்ல படிப்புலதான் குறைச்சலா இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க வெளுத்ததேல பாலு நினைக்காத மாதவி அதே மாதிரி சக்கர தடவன மாதிரி பேசுறவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்பாத இங்க யார் அப்படி என்கிட்ட பேசுறது ஆர்த்தியும் கற்பகமும் தான் ஐயோ அப்படிலாம் இல்ல என்னமா நீ இல்லங்கிற ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னை சமையல்காரி ஆக்கிட்டாங்க ஆர்த்தி வேலைக்கு போறா ஒத்துக்கிற அதுக்காக அவளை விட எந்த விதத்திலயும் குறையாத நீ அவளுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா மருமகண்ணா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் சரி மாதவி நீ மருமக தான் ஆர்த்தி மட்டும் மருமக இல்லாம மகாராணியா அவளுக்கு நீ வேலை செஞ்சு கொடுக்காத முதல்ல தங்கச்சின்னு பாசத்தை கொட்டுவா அப்புறம் வீட்டுல இருக்க எல்லா வேலைங்களையும் உன் தலைமையில ஏத்திடுவா ஜாக்கிரத சரிமா நான் எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருக்கேன் உன் நல்லதுக்கு தான் மகளே நான் இதெல்லாம் தீ சொல்றேன் அழாதீங்கம்மா ப்ளீஸ் மாதவி பிளாஸ்க்ல காஃபி இருக்காமா ஓ இருக்கே உன் தங்கச்சி ரேகா காலையில இருந்து தலைவலியால துடிக்கிறா இந்த வீட்டுலதான் யாரும் எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே என்னமா இது நீங்க என்ன மகளா நினைக்கும் போது நான் உங்களை அம்மாவை நினைக்க மாட்டேனா இல்ல ரேகாவை தான் நான் தங்கச்சா நினைக்க மாட்டேனா இருங்க குடுமா இல்லம்மா நானே கொண்டு போய் கொடுக்குறேன் இதுக்கு பேர் சயனைடு பயங்கர விஷம் நாக்குல பட்டாலோ உடம்புல இருக்கிற காயத்துல பட்டாலோ உடம்பு விரைச்சிடும் ரத்தம் உறைஞ்சிடும் அரை செகண்ட்ல ஆளே க்ளோஸ் இந்த தயிர் சாதத்துல தான் உன் கதைய முடிய போகுது மொத்தமா போக போறேன் போ போ